அவருடைய கொள்கை வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு தம்பி சொன்னார்னா அது எங்கள் கொள்கைக்கு நேர எதிரானது. நாங்கள் திராவிடத்திற்கு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றும் இல்லை, அது வேற இது வேற. என்னங்களுடைய கொள்கை தமிழ் தேசம், அதனால அது ரெண்டு பேர் கொள்கையும் ஒன்றா இல்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் சார், பெரிதும் எரியர் பார்த்த விஜயினுடைய கட்சி மாநாடு நீங்க தொடங்கி இருக்கிறார். அவர் எடுத்தோன்னு என்ன சொல்றாருன்னா, பாசிசம் பாசிசம் சொல்லிக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு எத்தனை வருடங்கள் இந்த மக்களை ஏமாத்துவீங்க, அதற்கு ஏற்பு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது சரிதான், நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், இது இதே கோட்பாடு இதே கோபத்துல தான் வந்தேன். அதுக்கு பின்னாடி இப்ப தம்பி வந்திருக்கிறாரு. அவர் உங்களையுமே விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. என்ன உங்களின் நினைக்கிறேன் நான், என்ன சொல்றாருன்னா, மேடைக்கு மேடை புரட்சி செய்திட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த அரசியல்வாதியை சொல்றாரு? இப்ப ரொம்ப ஆர்வமா பேசக்கூடியது நீங்க தான். உங்களை அவர் சுட்டி காமிட்டு நீங்க தம்பி தம்பி தூக்கி வச்சீங்க, முதல் நாள் எப்படி பேசிட்டாரு? இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் சொல்லட்டும். அப்படி சொல்றாருன்னு நம்ம நினைச்சுக்கணும். புரட்சி கலந்த கருத்துக்கள மேடைகள்ல பேசுறீங்க, கொள்கையும் விஜயுடைய கொள்கையும் ஒத்து போகுது. ஃபியூச்சர்ல 2026ல் ஒருவேளை அவர் அறிவிச்சதே 2026 கூட்டணி யார் வந்தாலும் சேர்த்துக்குவேன்றாரு. அப்ப நீங்க அந்த கூட்டணியோட சேர்ந்து போற பயணிக்கிறது இருக்குதான். உங்களுடைய கொள்கை கோட்பாடும் அவருடைய கொள்கை கோட்பாடும் ஒத்து போகுது. ஒத்து போகல இல்ல, நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர் மாநாட்டில் சொன்னதுங்கிறது நீண்ட கால என் இன வரலாறு, இதில் இருக்கிற பிரச்சனைகள், இப்போ இருக்கிறதெல்லாம் அதுக்கு தீர்வு என்னன்னு வந்தது. இந்திய தேசிய இந்திய திராவிட கொள்கைக்கு மாற்றாக வந்தவங்க நாங்கள். நாங்கள் தமிழ் தேயர்கள். நான் வந்தது வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னுலாம் நான் வரல. நான் படையெடுத்து பழக்க வந்தவன். வரலாறு காலம் எனக்கு இந்த பணியை கையளிச்சிருச்சு. காரணம் என் இனச்சாவு. அப்போ எனக்கு கையளிக்கப்பட்ட கடமையை நான் செய்யணுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். அது செய்கிறேன் உறுதியான. அவருடைய கொள்கை வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு தம்பி சொன்னார்னா அது எங்கள் கொள்கைக்கு நேர எதிரானது. நாங்கள் திராவிடத்திற்கு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றும் இல்லை, அது வேற இது வேற. இது என் நாடு, என் தேசம், இங்கு வாழுகிற மக்களுக்கான அரசியல், தமிழ் தேச அரசியல். தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சார்ல என்டி ராமராவ், அப்போ நீங்கள் யாரும் எதிர்த்து பேசலை. நாங்கள் தமிழ் தேசம்னு வைக்கும்போது அதை ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம்ங்கிறீங்க, அது எங்களுக்கு அது ஏற்புடையதல்ல. என்ன உங்களுடைய கொள்கை தமிழ் தேசம், அதனால அது ரெண்டு பேர் கொள்கையும் ஒன்றா இல்லை. மற்றபடி இந்த சில சில இதுகள்லாம் நாங்கள் சொல்கிறத அவர் சொல்கிறார். எங்களுக்கு மொழி கொள்கையிலே முரண்பாடு இருக்குது. எங்களுக்கு கொள்கை மொழி எங்கள் தாய்மொழி தான். அது எங்களுக்கு இல்லை, எல்லா மொழி வழி தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அந்நியன் மொழி கொள்கையாக இருக்க முடியாது. உலக மொழிகளில் எம்மொழியும் நாங்கள் விரும்பினால் கற்போம், தேவைனால் கற்போம். ஆனால் கொள்கை மொழி, பாடமொழி, பயிற்று மொழி எல்லா மொழியும் எங்களுக்கு தமிழ் தான், எங்கள் தாய்மொழி தான். அதுபோல தான் ஆந்திராவில் இருக்கணும், அதுபோல தான் கர்நாடகாவில் இருக்கணும், அதுபோல தான் கேரளாவில் இருக்கணும், அதுபோல தான் பீகாரில் இருக்கணும். ஒரு கெடு வாய்ப்பாக வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டதுனால ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் நமக்கு அவசியப்படுது, கற்றுக்கொள்ளலாம். இப்போது நாங்கள் ஈழத்திலிருந்து ஏதிலிகளாக ஃப்ரான்ஸுக்கு போனோம், ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு போனோமா போய் கற்றுக்கிட்டோமா? என்னோட நிற்கிற என் தம்பிகள் பல பேர் இராணுவத்திலேருந்து விருப்ப ஓய்வு பெற்று என்னோட வந்து நிற்கிறாங்க. எங்கள் பிள்ளைய மதுரை ராமநாதபுரம் சிவகங்கையிலேருந்து போன பிள்ளைங்க இந்தி படிச்சுட்டு போய் அங்கே போய் இராணுவத்தில் சேர்ந்தாங்களா, போய் இந்தி கற்றுக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை, தேவைன்னா ஒரு மொழியை படிச்சுக்கலாம். ஆனால் அது கொள்கைன்னு இருக்கிறது இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.